இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் பாங்க. ரிலீஸிற்கு முன்பே விருதுகளை குவித்த தமிழ் படம். வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்களை இயக்குவதன் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் பார்த்திபன். இவர் இயக்கத்தில் கடைசியாக வெளியான ஒத்த செருப்பு திரைப்படம் மாபெரும் வரவேற்பை பெற்று இதில் அவர் ஒருவர் மட்டுமே நடித்திருந்தார். உலக அளவில் பல்வேறு கலைஞர்களின் பாராட்டை பெற்ற இந்த படம் தேசிய விருதையும் வென்றது. ஒத்த செருப்பு படத்தை தற்போது ஹிந்தியில் ரீமேக் செய்திருக்காரு பார்த்திபன். இந்த படத்தில் அபிஷேக் பச்சன் கதாநாயகனாக நடித்திருக்காரு. இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைக்கிறாரு. அதே போல விரைவில் ஹாலிவுட்டில் ஒத்த செருப்பு படத்தை ரீமேக் செய்ய இருக்காரு பார்த்திபன். இதற்கான பணிகளும் நடந்துகிட்டு. இதனிடையே பார்த்திபன் இயக்கத்தில் தற்பொழுது இரவின் நிழல் என்கிற திரைப்படம் தயாராக இருக்கு. இந்த படத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் இதனை ஒரே ஷாட்டில் படமாக்கியிருக்காரு பார்த்திபன். உலக அளவில் எந்த ஒரு இயக்குநரும் செய்திராத ஒரு சாதனை முயற்சியை இந்த படத்தின் மூலம் செய்து காட்டியிருக்காரு பார்த்திபன். இரவின் நிழல் திரைப்படம் வருகின்ற July 15 ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில் இந்த படம் சர்வதேச திரைப்பட விழாக்களில் 3 விருதுகளை வென்றிருக்கு. அதன்படி கல்ட் மூவிஸ் இன்டர்நேஷனல் மற்றும் நியூயார்க்கில் நடைபெற்ற ஓனிராஸ் பிலிம் அவார்ட்ஸ் ஆகியவற்றில் சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது இரவின் நிழல் படத்தின் ஒளிப்பதிவாளர் ஆர்த்தர் ஏ வில்சனுக்கு கிடைத்திருக்கு. அதே போல மெடிசா திரைப்பட விழாவில் சிறந்த படத்திற்கான விருதை பெற்றுள்ளது. இது தவிர நியூயார்க் மற்றும் ரோம் சர்வதேச திரைப்பட விழாக்களுக்கு நாமினேட் ஆகியிருக்கு. சர்வதேச அளவில் மீண்டும் கவனம் பெற்ற விஜய் பாடல். விஜயின் பாடல்கள் வெளியானாலே அவை பேன் வேர்ல்டு ஹிட் ஆகி வருகிறது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அனிருத் இசையில் உருவான மாஸ்டர் படத்தின் குட்டி ஸ்டோரி மற்றும் வாத்திகாமின் பாடல்கள் உலக அளவில் ஹிட் அடித்தன. பீஸ்ட் படத்தின் அரபிக்குத்து பாடலும் பேன் வேர்ல்டு ஹிட் தான். உலகின் பல நாடுகளில் இருந்தும் வாத்திகாமின் பாடலுக்கு ரீல்ஸ்கள் வெளியாகி இணையத்தை அதிர வைத்தன. மீண்டும் சர்வதேச அளவில் கொண்டாட வைத்துள்ளது. இந்த வருடத்திற்கான மிஸ் இந்தியா அழகி போட்டியின் இறுதிப் போட்டி மும்பையில் உள்ள ஜியோ உலக மாநாட்டின் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கர்நாடகாவை சேர்ந்த சினிஷெட் பெமினா மிஸ் இந்தியா வேர்ல்ட் 2022 வெற்றியாளராக முதலிடம் பிடித்தார். ராஜஸ்தானின் ரூபல் ஷெகாவத் இரண்டாவது இடமும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஷினாதா சவுகான் மூன்றாவது இடமும் பிடித்திருக்காங்க. இந்த மிஸ் இந்தியா போட்டியில் டான்ஸ் ஆஃப் இந்தியா பிரிவில் நடிகர் விஜயின் வாத்தி கமிங் பாடலுக்கு நடனம் ஆடியிருக்காங்க சினிஷெட்டி. அந்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் லைக்ஸ்களை குவித்துக்கிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான மாஸ்டர் படத்தில் இடம்பெற்ற வாத்தி கமிங் பாடல் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்தது. இந்த பாடலுக்கு பிரபலங்கள் சிறியோர் பெரியோர் என அனைவரும் நடனமாடி அந்த வீடியோக்களை இணையத்தில் பதிவிட்டு வந்தனர். வடசென்னை கானாவுடன் வெஸ்டர்ன் இசை கலந்த அனிருத் இந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார். ஏற்கனவே பிரபல டென்னிஸ் வீரர் ரோஜர் ஃபெடரரின் வருகையை மாஸ்டர் படத்தின் வாத்திகமிங் பாடல் வரிகளுடன் விம்பிள்டன் தனது அதிகாரப்பூர்வ சோசியல் மீடியாவில் பதிவிட்டுள்ளது. இதனை விஜய் ரசிகர்கள் கொண்டாடுகிறாங்க. கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் மிக உயர்வானதாக விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி கருதப்படுகிறது. தற்போது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி லண்டனில் நடைபெற்று வருகிறது. தற்போது வரை யூடியூபில் 362 மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை பாத்திகமிங் பாடல் பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.